வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது எங்களது சேனல் அரி ஓம் அப்படின்னு தமிழில் இருக்கும், யூடியூப்பில் அரி ஒரு சின்ன கேப்பிட்டு ஓம்னு இருக்கும். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மருத்துவம் தொடர்பான விஷயம். இப்போ அதாவது நாட்பட்ட தோல் நோய்கள், பொதுவாகவே எடுத்துக்கலாம், தோல் நோய்கள் நாட்பட்ட தோல் நோய்கள் ரெண்டுக்கும் ரெண்டும் பற்றிய ஒரு தொகுப்பு. அதாவது தேமல் முதல் சூரியாசிஸ் வரை அப்படின்னா வச்சுக்கலாம். தேமல்னால் சாதாரண தேமல், அதாவது அழகு தேமல், வயசில் வரக்கூடிய தேமல் இப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன நார்மலாக பேச்சு வாக்கில் அது எந்த டைப்பாக இருந்தாலும் சரி, சூரியாசாக இருந்தாலும் சரி, தேமலாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கம்பு குட்லையும் பார்த்தீங்கன்னா பத்து இருக்கும், அந்த மாதிரி பத்தாக இருந்தாலும் சரி, அது மாதிரி அது அரைப்பகுதி, அதாவது கம்பு குடுங்கிறது அக்கல் அப்படிமா, அக்கில் வரக்கூடிய பற்றாக இருந்தாலும் சரி, இந்த அரைப்பகுதியில் இருந்தாலும் சரி, அது மாதிரி இப்போ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி இந்த அடிவகுறு பகுதியில் கருப்பாக ஒரு பத்து வரும், அந்த மாதிரி பத்தாக இருந்தாலும் சரி, எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் சரி, இல்லை தைல வரக்கூடிய பொடுகு, இல்லை கால் பாதத்தில் வரக்கூடிய ஃபங்கஸ் தொடர்பானது, அந்த கால் பாதங்களில் வரக்கூடிய ஃபங்கஸ் தொடர்பான தோல் நோய், கை இடுக்குகளில் வரக்கூடிய ஈரம் அதிகமாக உள்ளதான தோல் நோய், இதே தான் எந்த வகையாக இருந்தாலும் சரி, இதை நான் சொல்ல விடுபட்ட எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் சரி. தோல் நோய் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு சில டைப் அரிக்கும், சில டைப் அரிக்காது. அந்த அரிப்பு பார்த்தீங்கன்னா சொறிய சொறிய சுகமாக இருக்கும், நல்ல சுகமாக சொறிவாங்க. சொறிச்சிட்டு விட்டோடனே பார்த்தீங்கன்னா கடுமையாக நெருப்பு சுட்டது மாதிரியே எரியும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சுயருக்கு பதில் சிவத்தில் வச்சு தேய்ச்சிக்கிறது, கல்லில் வச்சு தேய்ச்சிக்கிறது, காலை போட்டு இதில் உரசிக்குவாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி தான் சுரிய சுரிய சுகமாக ரத்தம் வர வரைக்கும் கூட சொல்லுவாங்க சில பேர். இதில் வந்து எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் சரி, அது சூரியாசிஸாகவே இருந்தாலும் சரி, பத்தியம் இல்லாமல் சில காலங்களிலேயே மிக அருமையாக நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு குணம் செய்து தரப்படும், கண்டிப்பாக குணம் செய்யலாம். அதாவது எங்களோட மருத்துவமனை பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து காரைக்குடியில் இருக்குது, பிரான்ச் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது, சென்னையில் இருக்குது. திருவண்ணாமலையில் வந்து என்னுடைய பெண் தங்கனாச்சியார் பிஎஸ்எம்எஸ், மாப்பிள்ளை அகிலன் பிஹெச்எம்எஸ், சென்னையில் பார்த்தீங்கன்னா பையன் டாக்டர் ராஜவேலி பிஹெச்எம்எஸ், சென்னையில் வந்து மதுரவாயில் இருக்கார். ஆக எங்கே நீங்கள் அணுகுனாலும் சரி, தோல் நோய் அப்படின்னா கண்ணை முடிட்டது, எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் சரி, பற்றாக இருந்தாலும் சரி, அரிப்பு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஃபங்கஸ் தொடர்பான நோயாக இருந்தாலும் சரி, தாராளமாக எங்களை அணுகலாம். பத்தியம் இல்லாமல் அதை இது பண்ணுவோம். அது தோல் நோய்க்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்தவரை ஒரு ரெண்டு தான், ஒன்று உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறவங்க, இல்லை முட்டை அதிகமாக சேர்த்துக்கிறவங்க, உங்கள் ரெண்டு பேருக்கு தான் அதிகமாக வரும். ஆக அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிடுவோம். சில பேருக்கு இது எதுவுமே இல்லாமல் கூட வரும். இந்த பால் வீச்சுறவங்க, சாணி எடுத்து தட்டுறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. ஆக என்ன காரணம், ஒரு காரணத்தினால வந்துச்சுன்னா அந்த காரணத்தை ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணுவோம், இல்லை வாரத்தில் வந்துச்சுன்னா அதுக்குள்ள மருந்து. ஆக தோல் நோயில் எந்த டைப்பாக இருந்தாலும் சரி, மிக அருமையாக சரி செய்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் குணம் செய்யப்படும். எங்களுடைய பிரான்ச்சில் எங்கே வேணாலும் நீங்கள் அனுக்கலாம். நம்பி வாருங்கள்.